ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கடாய் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான டேஸ்ட்டில் இருக்க கடாய் சிக்கன் எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம், மிளகெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொட்டி வந்து ஆற வச்சிடலாம். இப்போ சேம் அதே கடாயில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்த உடனே வரமிளகாய் சேர்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி வந்து பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், குறுமிளகு, ஜீரகம் அதை வந்து அரைச்சி வந்து பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முக்கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்துருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனில் வந்து மசாலா எல்லா சைடுமே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன்லேயே தண்ணி கிடச்சிருக்கு. ஸோ இதிலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வந்து குக் ஆயிரும். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் அரை கை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலாப்பில் லைட்டாக வந்து மல்லித்தலை வந்து தூவி விட்டுக்கலாம். இந்த டைமில் குடமிளகாயோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் பொடி பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா ஏறியிருக்கும். இது கூடவே 1/2 லெமன் ஜூஸ் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட கொஞ்சம் குழம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே இந்த சிக்கன் வந்து இந்த அளவுக்கு திக்காக சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு ட்ரையாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த கடாய் சிக்கன் ரெசிபியை நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.